கழனி பெத்தியகுடு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நிலையான அபிவிருத்தி வனஜீவராசிகள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி அமைச்சர் சரத் பொன்சேகா இன்று பார்வையிட்டார். இந்த வெள்ள நிலையை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இது நோக்குகின்றோம். இதற்கு இந்த அரசாங்கம் என்ன தீர்வை எடுத்துள்ளது? சிலர் 20 வருடங்களுக்கு மேலாக இந்த வீடுகளில் வசித்து வருகின்றனர். இந்த பிரச்சனை இங்கிருந்தே வருகின்றது. இதற்கு நீண்டகால தீர்வை எட்டுவதனின் நாங்கள் தொடர்மாடி குடியிருப்புகளை தான் நிர்மாணிக்க வேண்டும். இது தொடர்பில் நான் பிரதமருடன் பேசினேன், அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆனால் அதற்கு பெருமளவு நிதி செலவாகும். முன்னுரிமை அடிப்படையிலேயே அரசாங்கம் தொழிற்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த விடயத்தை நீண்டகால அடிப்படையில் முன்னெடுக்க முடியாது. இந்த பாதிப்பு தொடர்பில் நாம் உணர்ந்துள்ளதுடன் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம்.